Hi friends, welcome to my channel, Sree Fashion and Beauty. இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு பாடியில் இருந்துட்டு எப்படி அளவு எடுக்கணும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த பிளவுஸையே வந்துட்டு எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இன்னைக்கு அந்த வீடியோவை தான் ஸ்டிச் பண்ணி காட்ட போகிறோம். ஸோ அந்த ரெண்டு வீடியோவும் நீங்கள் வந்து பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இருக்கு போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எப்படி வந்து பாடியில் அளவு எடுக்கணும், அது எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ பார்த்துட்டு வந்து கூட நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோ பார்க்கலாம். சரி ஓகே, இன்றைக்கி இந்த ப்ளவுஸ் எப்படி தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பாருங்கள், இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம பட்டி தான் தைக்க போகிறோம். ஸோ பட்டி தைக்கிறதுக்கு உள்ளே வந்துட்டு ஸ்டிஃபுக்காக ஒரு துணி கொடுத்துருக்கு. என்னடா இந்த கலரில் கொடுத்துருக்குன்னு நினைக்காதீங்க. ஸோ இந்த கலருக்கு மேட்சாக கீழே இல்லை, இது வந்து வீட்டிலேருந்து தைச்சிட்டு இருக்கோமா, அதனால் வந்து துணி இல்லை, அதனால் இந்த துணி இருந்ததே அப்படின்னு சொல்லிட்டு இது வச்சுருக்கோம். பட் இது ஒன்றும் வெளியில் தெரியாது. ஸோ அதனால் இதுவே நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி லைனிங் ப்ளவுஸ் இல்லாமல் வெறும் ஃபுல் வாயில் தைக்கிறீங்க அப்படின்னா உள்ளே வந்து துணி கொடுத்து தேங்க, அப்போ தான் வந்துட்டு நல்லா ஸ்டிஃபாக இருக்கும், திக்காக இருக்கும், பாடியில் வந்துட்டு நல்லா ஃபிட்டாக உட்காரும். கண்டிப்பாக அப்படி கொடுக்கல அப்படின்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப தின்னாக இருக்குமா, அப்போ பாடியில் போட்டால் கொஞ்சம் நேரத்தில் சுருண்டு வந்துடும் மேலே. ஸோ அது இல்லாமல் நீங்கள் வந்துட்டு நல்லா வந்து திக்காக கொடுத்துட்டீங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த துணி வந்து வச்சு தைச்சுக்கிறோம், மேலே வந்து ப்ளவுஸ் துணி வச்சுட்டு அடியில் வந்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா துணி வச்சு தைச்சுக்கிறோம். பாருங்கள், இதுதான் நம்மளுக்கு வந்துட்டு ப்ளவுஸ் துணி. ஸோ இந்த துணி தான் வந்துட்டு நம்மளுக்கு மேலே பட்டிக்கு வரும். அந்த ஒரு துணியை மட்டும் திருப்பி உள்ளே திருப்பி விட்டுட்டு இப்போ மேலே வந்துட்டு ஒரு தையல் போடுறோம். இந்த தையல் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சுக்கு உள்ளே தள்ளி தான் போடணும், ரொம்ப எட்ஜில் போடக்கூடாது. நாங்கள் வந்துட்டு எப்போவுமே இதே மாதிரி தாங்க, ஃபஸ்ட்டு பட்டிக்கு இந்த மாதிரி துணி உள்ளே வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் கடைசியாக வந்துட்டு அளவு செக் பண்ணி கட் பண்ணிக்குவோம். முன்னாடியே வந்துட்டு கட் பண்ணுற பழக்கம் எப்போவுமே கிடையாது. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு கட்டிங் வீடியோவில் உங்களுக்கு பட்டி கட் பண்ணுறது காட்டாததுக்கு ரீசனே இதுதான். ஓகே, இப்போ வந்துட்டு தைச்சி வச்சாச்சு. அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அளவு எப்படி வந்து கரெக்டாக செக் பண்ணி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏன்னா வந்துட்டு ஃப்ரண்ட்டெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த பட்டியோட உயரத்தை எடுத்துக்குவோம். ஸோ அதனால தான் இப்போ வந்துட்டு இதோட நிறுத்திட்டோம். இப்போ வந்து கை வந்து தைக்க போகிறோங்க. கை தைக்கிறதுக்கு கீழே வந்து இது மடித்து எம்மிங் பண்ணுறதுக்காக நம்ம மடித்து அடிக்கணும் இல்லைங்களா. அதுக்கு வந்துட்டு 2 தடவை மடிக்கணும். ஃபஸ்ட்டு சின்னதாக மடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எவ்வளோ அர்த்தத் பண்ணியிருக்கோமோ அந்தளவுக்கு மடிச்சுக்கணும். நான் இவங்க எப்போவுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த குட்டியை தைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மடித்து தைப்பாங்க. உங்களுக்கு 2 தடவையும் ஒட்டுக்காவே மடிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் 2 மடி ஒரே டைமில் மடிச்சுட்டு கூட தைச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு கை வந்து அர்க்கத் பண்ணியிருக்கோமோ அந்தளவுக்கு வச்சுட்டு இந்த தையல் வந்து கொஞ்சம் பெருசாக விட்டுருவாங்க. ஏன்னா இது வந்து எம்மிங் பண்ணிவிட்டு அதை பிரித்து விட்டுறலாம். அதுக்காக இப்போ வந்துட்டு ஃப்ரண்ட்டு கப்புக்கு வந்து நம்ம கீழே டாட் பிடிப்போம் இல்லைங்களா, பட்டியிலேருந்து அதாவது கீழே பாடியோட இறக்கத்துலேருந்து டாட் பிடிப்போம் பாருங்கள். அது வந்து கரெக்டாக 1.5 இன்ச்சுக்கு தான் வந்து அகலம் வைக்கிறோம். மேலே உயரம் வந்துட்டு 3 இன்ச்சு உயரம். இப்போ கொக்கி பீஸில் இருந்துட்டு ஒரு டாட் பிடிக்கிறேங்க. அது வந்து துணியை வந்து 2 மடிச்சுக்கோங்க. அந்த பாடியில் இருக்கிற அளவு வந்து 2 மடிச்சுட்டு 1/4 இன்ச்சுக்கு மட்டும் பிடிங்க, அதுக்கு மேலே பிடிக்கக்கூடாது. நம்ம அந்தளவுக்கு தான் துணியும் விட்டுருப்போம். ஸோ இதோட நீளம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 இன்ச்சுக்கு பிடிச்சிங்கன்னா போதும். அதாவது 3 டாட்டும் ஜாயின் பண்ணுற இடத்துல கிட்டத்தட்ட 1 to 1.5 இன்ச்சுக்கு அகலம் இருக்கணும் துணி. அப்போ தான் வந்துட்டு அந்த கப்பு கரெக்டாக இருக்கும், ரொம்ப ஷார்ப்பாக வராது. இப்போ பாருங்கள், ஆம்கோல்லேருந்து டாட் பிடிக்கிறதுக்கு இப்போ தெரியுதா உங்களுக்கு, அந்த 2 மடிப்பு நீங்கள் பிடிச்சோன்னே இந்த இடத்துல ஒரு அளவு விழுகுது பாருங்கள். ஸோ அந்த அளவு தான் நீங்கள் வந்துட்டு பிடிச்சிக்கணும். ஸோ அது வந்து கரெக்டாக வந்துடும். ஆம்கோல்லேருந்து பிடிக்கிறதும் நம்ம 1/4 இன்ச்சுக்கு தான் பிடிக்கணும். ஸோ 1/2 இன்ச்சு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த 1.5 இன்ச்சுக்கு வந்து கொண்டு போய் விட்டுருங்க. இதுக்கெல்லாம் வந்து நம்ம அளவு இவ்வளோ லென்த்து தான் பிடிக்கணுங்கிறது இல்லை, நீங்கள் வந்து தைக்கிறப்பவே உங்களுக்கு அது தெரிஞ்சிடும். ஸோ 1 to 1.5 குள்ளார கண்டிப்பாக இருக்கலாம். இப்போ இன்னொரு பக்கமும் நம்ம அதே மாதிரி டாட் பிடிச்சிக்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு போட் நெக் ப்ளவுஸ் வந்து தைச்சிருப்போம். அந்த ப்ளவுஸை தைக்கிறப்போ நான் வந்துட்டு வீடியோ எடுத்திருந்தேன். அது கீழே கடையிலேருந்து எடுத்ததுனால எனக்கு கொஞ்சம் அந்த லைட் குவாலிட்டி எனக்கு பத்தலை, எனக்கு அப்போ தெரியல எடுக்கிறப்போ. ஸோ வீடியோ எடிட் பண்ணுறப்ப தான் தெரிஞ்சுது, சரி எடுத்துட்டோம், இது ரொம்ப முக்கியமான ப்ளவுஸும் கூட, இது எப்படிலாம் போடாமல் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு என்னால் லைட் குவாலிட்டி வந்து நல்லா பண்ண ட்ரை பண்ணுறேன்.
ஏன்னா அது வந்து சூரிய வெளிச்சத்தில் தான், ஒரிஜினல் லைட்டில் தான் எடுத்தது. அது போய் போய் வந்ததுனால எனக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு 12 மணி ஆகிடுச்சு, இப்போ தான் தைச்சிட்ருக்கோம். ஏன்னா மார்னிங் டைமில் தைக்கவே முடியறதில்ல, கஸ்டமர் பிளவுஸ் தைக்கவே சரியாக போயிடுது. சரி, அதனால தான் வந்துட்டு நைட்லையாவது உட்காந்து தைச்சிருவோம், வீடியோ வேறு எடுக்கணுமே அப்படிங்கிறதுனால தான் இப்போ வந்து இன்னாட்டிக்கு தைச்சிட்ருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு லைட் குவாலிட்டி பெஸ்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ரெண்டு பக்கமே வந்துட்டு நம்ம டாட் பிடிச்சி முடித்தாச்சு. டாட் வந்து வச்சதுக்கப்புறமா பாருங்கள், துணியை வந்து இப்படி வச்சு பார்த்துக்கோங்க. ரெண்டு அளவுமே இறக்க வந்து கரெக்டாக இருக்கணும், மேலே கீழே இருந்துடக்கூடாது. ஸோ இப்படி வந்து செக் பண்ணிக்கோங்க. பட்டி மார்க் பண்ண போகிறேங்க. பாருங்கள், பட்டி மார்க் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் ஒன்று மேலே ஒன்று போட்டுக்கோங்க. மேலே அந்த ஷோல்டர்லேருந்துட்டு அளவு கரெக்டாக போடணும். போட்டுட்டு கீழே பாருங்கள், ஃப்ரண்ட்டோட ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த உயரத்துலேருந்து கீழே பாடியோட அந்த இறக்கத்துக்கு, அதாவது நம்ம அந்த மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த அளவு தான் நம்ம மடிச்சடிக்கிற அளவு, அந்த அளவு வரைக்குமே செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து சைடு ஜாயின் பண்ணுற இடத்துல 2.5 இன்ச் இருக்குது, ஃப்ரண்ட்டு வந்துட்டு 3.5 இன்ச் இருக்குது. ஸோ சென்டர் வந்துட்டு அதே அளவு தான், அதாவது கடைசியும் சென்டரு ஒரே அளவு தான். ஸோ ஃப்ரண்ட்டுக்கு 3.5, ஸோ தைக்கிறதுக்கு 6 இன்ச் ஆட் பண்ணிக்கணும், சென்டரும் கடைசியும் வந்துட்டு 2.5 இன்ச். ஸோ இந்த அளவு இப்படி நீங்கள் மார்க் பண்ணிங்க அப்படின்னா பட்டியில் எந்த ஒரு மிஸ்டேக்குமே வராது, கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து இவங்க எக்ஸாக்டாக மார்க் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு துணி அரைஞ்சு வெட்டிக்கிறாங்க. உங்களுக்கு வந்துட்டு அரைஞ்சு மார்க் பண்ணிட்டு வெட்டுறதுனாலும் நீங்கள் தாராளமாக வெட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு பட்டி வெட்டிட்டு அதை வந்து இன்னொரு பட்டிக்கு மேலே வச்சு அப்புறம்தான் வெட்டிக்கிறாங்க. ஒட்டுக்கா ரெண்டையும் ஒன்று மேலே ஒன்று வச்சு வெட்டலை, அது கூட நகர்ந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து நகராமல் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி தாங்க நாங்கள் எப்பவுமே பட்டி கட் பண்ணுறது. பாருங்கள், இப்போ இந்த இடத்துல பட்டிக்கு கொஞ்சம் துணி பத்தலை, ஸோ அதனால் இந்த இடத்துலையும் குட்டியாக வந்துட்டு ஜாயின் பண்ணுறாங்க. பட்டியோட அகலம் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக எந்த ஒரு தப்புமே வராது. ஆனால் கண்டிப்பாக எக்ஸாக்ட் அளவை மார்க் பண்ணிவிட்டு அரைஞ்சி சேர்த்து வச்சு தான் நீங்கள் மார்க் பண்ணணும், அதை மறந்துட வேண்டாம். அப்புறம் நீளம் வந்துட்டு நீங்கள் ஃப்ரண்ட் பார்ட்டோட அகலம் இருக்குது பார்த்தீங்களா, அதை மொத்த அகலத்துக்குமே நீளம் எடுத்துக்கோங்க போதும். சப்போஸ் கொஞ்சம் எச்சாக இருந்தாலும் நம்ம வெட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்துட்டு பட்டியை வந்து ஜாயின் பண்ணிடலாம். பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு பாருங்கள், அவங்க ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு மாதிரி தான் ஜாயின் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அதுதான் கைவசம். ஸோ இந்த பக்கம் வந்து தைக்கிறப்போ ஃப்ரண்ட்டிலேருந்து துணியை வச்சு பார்த்துட்டு வந்து அப்புறம் கடைசியிலேருந்து தான் தைச்சிட்டு போகிறாங்க. அப்புறம் அந்த பாருங்கள், முன்னாடி ஃப்ரண்ட்டில் நம்ம டாட் பிடிச்சிருக்கோம் பாருங்கள், அந்த துணி அழுங்காத அப்படியே குட்டியாக மடித்து விட்டுருவாங்க. ஸோ அது வந்து தைக்கிறப்போ கரெக்டாக இருக்கும், நம்ம போடுறப்போ இழுத்து பிடிக்காமல் ஒரு மாதிரி தூக்கிட்டு இருக்காமல் இருக்கும். உங்களுக்கு வந்து இங்கிருந்தே ஸ்டார்ட் பண்ணி தைக்க முடியும்னாலும் நீங்கள் அப்படி பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த சைடு வந்து ஃபஸ்ட்லேருந்து தான் ஜாயின் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து அந்த கை வாக்கு தான் கரெக்டாக இருக்குங்கிறதுனால அந்த மாதிரி தைக்கிறாங்க. இப்போ வந்து பட்டி அப்படி விரித்து விட்டுட்டு மேலே ஒரு தையல் போடுறோம். இந்த தையல் கண்டிப்பாக போடுங்க, இது வந்து ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அப்படி தையல் போடுறப்ப அந்த நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா, அந்த ஜாயின்டு துணி வந்து உள்ளே வந்து கீழாக இருக்கிற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறமா தைச்சிக்கோங்க. இப்போ சில பேர் வந்துட்டு இந்த தையல் அடிக்க மாட்டாங்க, அப்படியே விட்டுருப்பாங்க. நான் நிறைய பார்த்துருக்கேன், லேடிஸ் டெய்லரெல்லாம் நிறைய இப்படி பண்ண மாட்டாங்க, ஒரு சிலர் தான் அப்படி அடிக்கிறாங்க. பட் ஆனால் இந்த மாதிரி தேய்ங்க, அப்போ தான் பட்டி வந்து பாடியிலே நல்லா ஸ்டிஃபாக உட்காரும், ஃபினிஷிங்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும். அதே மாதிரி இப்போ பட்டி தைச்சு முடிச்சதுக்கப்புறமாவும் ஒருக்கா செக் பண்ணிக்கிறாங்க, அந்த ஒயரை வந்துட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து கொக்கி பீஸ் வி பீஸ்க்கு துணி ஜாயின் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஏன்னா துணி ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் ஜாயின் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு துணி ஒரே நெட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். இதோட அகலம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 இன்ச்சுக்கு எடுத்துக்கோங்க. நீளம் வந்துட்டு நம்ம பிளவுஸோட ஒயரை எப்படி இருக்கோ அதை விட கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கோங்க. இது வந்து மேலே வந்து நம்ம கழுத்துக்கு பைப்பிங் வைக்க போகிறோம், அதனால் மேலே வந்து கொஞ்சம் மட்டும் தள்ளி விட்டுக்கோங்க. அப்புறம் மறுபடியும் நம்ம பைப்பிங் வைக்கிறதுக்கு துணி அடிப்போம் இல்லைங்களா, அதை வச்சு அடிக்கிறப்ப அந்த பிசுறு தெரியாமல் உள்ளே மடங்கிடும். கீழே மட்டும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு துணி சேர்த்து விட்டுருங்க, 1/2 இன்ச்சுக்கு இருந்தால் போதுங்க, அதுக்கு மேலே ஒன்றும் தேவையில்லை. ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ வி பீஸ் அடிக்கிறோம். வி பீஸ் அடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம கரை பீஸ் அடிச்சிட்ருக்கோம், சாரி 2 தடவை மடிப்போம். இது வந்து கரை பீஸு தான், அதனால் 1 தடவை மட்டும் மடிக்கிறாங்க. நீங்கள் அந்த ஓர பீஸாக இருந்துச்சுன்னா பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒருக்கா மடிச்சுட்டு அப்புறமா இன்னொருக்கா மடித்து தைச்சிக்கோங்க. பாருங்கள், மேலே ஒட்டியே வெட்டிட்டாங்க, ஏன்னா அது வந்து மறுபடியும் ஹெம்மிங் பண்ணுறதுக்கு வந்து துணி வச்சு அடிப்போம் இல்லையா, அதனால். இது வந்துட்டு கொக்கி பீஸு, கொக்கி பீஸ்க்கும் அதே மாதிரி 2 இன்ச் அகலத்துக்கு துணி எடுத்துக்கோங்க.
இதுக்கு அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து துணியை வந்து ஒரு மடி மடிச்சுட்டு அப்புறமா இன்னொருக்க உள்ளே தள்ளி அடிக்கணும். இது வந்து வெளியில் நீட்டிகிட்டு இருக்காது, உள்ளே போயிடும். ஸோ அதனால் உள்ளே தள்ளி அடிக்கணும். ஒரு இன்ச்சுக்கு மடித்து அடிச்சுட்டு அப்புறமா வந்துட்டு இன்னொருக்க மடிச்சுக்கிறோம். பாருங்கள் இந்த மாதிரி இன்னொரு தடவை மடிச்சுட்டு அந்த எக்ஸாக்டாக அந்த அதோடய அளவுக்கு தைச்சிட வேண்டியதான். வி பீஸ் வந்து வெளியில் நீட்டிகிட்டு இருக்கணும், கொக்கி பீஸ் வந்துட்டு ப்ளவுஸோட அளவுக்கே இருக்கணும். இப்போ வந்துட்டு இடுப்பு பக்கம் மார்க் பண்ண போகிறோம். இடுப்பு சுற்றளவு எனக்கு வந்து 8 இன்ச் வந்துச்சு இடுப்பு சுற்றளவு. ஸோ அதனால் 8 இன்ச்சுக்கு டேப் வச்சுட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஆனால் பாடியில் வந்துட்டு நம்ம இப்போ மார்க் பண்ண மாட்டோம், ஏன்னா இது வந்து அளவு எடுத்து தைக்கிறதுனால ஃப்ரண்ட் பார்ட்டுக்கெல்லாம் நம்ம வந்துட்டு அகலம் மார்க் பண்ண மாட்டோம். இடுப்புக்கு மட்டும் மார்க் பண்ணி தான் ஆகணும். ஸோ மார்க் பண்ணிவிட்டு அந்த சைடில் ரொம்ப எக்ஸ்ட்ரா இருக்கிற பட்டியை வெட்டி விட்டுறலாம். இப்போ வந்துட்டு பின்னாடி நம்ம வந்து இடுப்பு பகுதியை மடிச்சடிக்கிறோங்க. மடிச்சடிக்கிறதுக்கு நாங்கள் எப்போவுமே ஃபஸ்ட்டு வந்து சின்னதாக ஒரு தடவை மடிச்சுட்டு இந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்கு, அப்புறமா தான் வந்துட்டு பெருசாக மடிச்சுக்குவோம். இதுவும் நீங்கள் அதே மாதிரி ரெண்டு மடிப்பையும் ஒரே தடவை மடிக்க முடிஞ்சதுன்னா மடித்தும் அடிச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு எக்ஸாக்டாக நம்ம ஒர்க்கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த அளவுக்கு மடிச்சடிச்சுக்கிறோம். இதெல்லாம் தைக்கிறது ரூல்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இப்படி தான் தைக்கணும் இப்படி தான் தைக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். ஸோ அவங்கவுங்க ஸ்டைலில் அவங்க தைப்பாங்க. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி தைச்சுக்கோங்க. இப்போ வந்து பின்னாடி டாட் பிடிக்க போகிறோம். பாருங்கள் பின்னாடி டாட் பிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு துணியை ரெண்டாக மடிச்சுக்கோங்க. இடுப்பு பக்கத்தில் மடிச்சுட்டு பாடி சுற்றளவுக்கு எக்ஸாக்ட் அளவு ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த அளவு ரெண்டு பக்கம் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த ப்ளவுஸோட சென்டரில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு அந்த சென்டர் மார்க்கையும் அந்த சைடு மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மார்க்கையும் ஒன்று சேர்த்து பிடிச்சிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி பிடிச்சிட்டு அந்த இடத்துல தான் அந்த சென்டர் வருது பார்த்தீங்களா, இங்கே நீங்கள் 1/2 இன்ச் அகலத்துக்கு பிடிக்கணும். ஒயரை வந்துட்டு ஒரு 3.5 இன்ச் வரைக்கும் பிடிச்சிக்கலாம், கரெக்டாக இருக்கும். ஆனால் இங்கே 1/2 இன்ச் மட்டும்தான் பிடிக்கணும், ஏன்னா நம்ம அவ்வளோதான் துணியும் விட்டுருக்கோம். அதனால போதும், அதுவே அதுக்கு மேலே பிடிக்காதீங்க. இன்னொரு பக்கமும் அதே மாதிரி சென்டர் பாயிண்ட்டும் அந்த சைடு அதாவது சைடு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை ரெண்டையும் பிடிச்சிட்டு அதோட சென்டரில் அடிச்சுக்கிறோம். இது மாதிரி அடிச்சிங்கன்னா கரெக்டாக அந்த ஷோல்டரோட சென்டருக்கு வந்துடும் அந்த பின்னாடி ஜாயிண்ட்டு, அதாவது அந்த டாட் பிடிக்கிறோம் இல்லைங்களா, அது வந்து ஷோல்டரோட சென்டரில் வந்துடும், கரெக்டாக இருக்கும் ஃபிட்டிங்கு. இப்போ வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம 1/2 இன்ச் துணி விட்டுருப்போங்க. ஸோ நீங்கள் 1/4 இன்ச் தான் தைப்பீங்கன்னா 1/4 இன்ச்க்கு மட்டும் துணி விட்டுட்டு 1/4 இன்ச்க்கு தைச்சிக்கோங்க. பட் ஆனால் கண்டிப்பாக ஷோல்டருக்கு 1/2 இன்ச் பிடிக்கணும், ஏன்னா அதுதான் நம்ம ப்ளவுஸை வந்து அந்த மேலே அந்த உயரத்தில் நல்லா ஒரு மாதிரி ஃபிட்டாக பிடிக்கிறது. அதனால் நீங்கள் 1/2 இன்ச்க்கே துணி எப்போவுமே விடுங்க. ஷோல்டர் எப்போவுமே 2 தையல் விடணும். ஷோல்டரு ஆம்கோலெல்லாம் ஒட்டியே 2 தையல் விடணும் நீங்கள். இப்போ வந்துட்டு கழுத்துக்கு வந்து நம்ம எம்மிங் பீஸ் வைப்போம் இல்லைங்களா, அதுக்கு வந்து பீஸ் வெட்டுறோம். இது வந்து கிராஸாக தான் இருக்கணும். பாருங்கள் இவ்வளோண்டு தான் துணி மீதி, இதில் தான் ஜாயிண்ட் போட்டு தான் எடுத்துக்கணும், வேறு வழி இல்லை. எம்மிங் பண்ணுறதுனால அப்படி தான், இல்லை நீங்கள் தையலாக அடிச்சு விடுறதுனாலும் இதே மாதிரி தான். அகலை வந்துட்டு ஒரு 1.5 இன்ச்க்கு எடுத்துக்கோங்க போதும், ரொம்ப தேவையில்லை. ஒரு 1 to 1.5 கூட எடுத்துக்கலாம், அது துணி இருக்கிறத பொறுத்து தான். இப்போ வந்துட்டு அந்த குட்டி குட்டியே கட் பண்ணோம் இல்லைங்களா, அது ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிடலாம். அது இப்படி கிராஸாக வெட்டினீங்கன்னா அது கிராஸுக்கு ஜாயின் போட்டால் துணி வந்து நேராக வந்துடும். ஏன்னா நம்ம கிராஸாக வெட்டுறதுனால நேராகவும் ஜாயின் பண்ண முடியாது இல்லைங்களா, அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறது. இப்போ அதை ஜாயின் பண்ணிவிட்டு கொஞ்சம் எச்சாக்கிது துணி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து வெட்டிடலாம். ஏன்னா கிராஸாக ஜாயின் பண்ணுறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட இருக்கும். இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு இது பாரு தைச்சிங்க அப்படின்னா ஃபுல்லாக, அதாவது இந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த கடைசி வரைக்குமே நம்ம வந்து தைச்சிட்டு போயிடலாம். நீங்கள் முன்னாடியே தைச்சிங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு தனி பேக்குக்கு தனி தைக்கிறப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி தைச்சிட்ருக்கணும். ஸோ இந்த மாதிரி தைச்சிக்கோங்க. அதே மாதிரி ஷோல்டருக்கிட்டையும் அந்த தனி ஜாயிண்ட் அந்த இடத்துல தெரியாமல் நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு 1/4 இன்ச்க்கு துணி விட்டுட்டு நம்ம வந்து கழுத்து தைக்கிறோம். ஏன்னா கழுத்து தைக்கிறதுக்கு நம்ம 1/4 இன்ச் தான் விட்டுருப்போம். கட் பண்ணுறப்பவே 1/4 இன்ச் கம்மி பண்ணி கட் பண்ணுறோம் இல்லைங்களா, இதுக்காக தான். இது 1/4 இன்ச் தள்ளி தைக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எக்ஸாக்ட் அளவு வந்துடும். இதை நீங்கள் தைக்கிறப்ப கண்டிப்பாக ரொம்ப பொறுமையாக தான் தைக்கணும், ரொம்ப அவசரமாக தைக்கக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் இழுத்து இழுத்து தைச்சிங்கன்னா தான் கழுத்து வந்துட்டு லூஸ் ஆயிரும். ஸோ அதனால் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு இழுக்காமல் தேய்ங்க. அந்த மேலே இருக்கிற அந்த துணியை தான் இழுத்து பிடிக்கணுமே தவிர கழுத்தை வந்துட்டு நீங்கள் இழுக்கக்கூடாது. பாருங்கள் இப்போ எடுத்த துணி கரெக்டாக நம்மளோட கழுத்து டோட்டல் கழுத்துக்குமே சரியாக போயிடுச்சு. இப்போ வந்துட்டு இதை மடித்து தைச்சிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு மடி மடிச்சுக்கிறோம். இது வந்து 1/4 இன்ச் அகலத்துக்கு மடித்தா போதும், ரொம்ப அகலமாக மடிக்காதீங்க. ஏன்னா இது வந்து எம்மிங் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் தையல் அடிக்கிறதா இருந்தாலுமே 1/4 இன்ச்சுக்கு மட்டும் தைச்சிக்கோங்க.
இது இப்போல்லாம் மோஸ்ட்லி வந்து தையல் தான் அடிக்கிறோம், ரொம்ப ரேராக தான் எம்மிங் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இதுக்கு தையல் தான் அடிக்க போகிறாங்க. அப்போ வந்து காலிஞ்சுக்கு உள்ளே திருப்பி அடிச்சுட்டு அப்புறமா இந்த எஜ்ஜில் இன்னொரு தையல் போடுவாங்க, அதாவது இன்னொரு மாதிரி மடிச்சுட்டு ரெண்டு எஜ்ஜிலையுமே தையல் போடுவாங்க. இது வந்து கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். நீங்கள் எம்மிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை தைச்சிட்டு அப்படியே மடித்து எம்மிங் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சிடும். இதை நீங்கள் மடிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப இழுக்கக்கூடாது. கழுத்து தைக்கிறப்போவ கண்டிப்பாக எந்த இடத்துலையுமே ரொம்ப இழுத்து இழுத்து பிடிச்சி தைக்காமல் அப்படியே கொஞ்சம் லூஸாக விட்டு தேய்ங்க. அப்போ தான் வந்துட்டு கழுத்து லூஸ் ஆகாமல் இருக்கும். என்ன தான் நீங்கள் வந்து கழுத்து கரெக்டான அளவு வச்சுருந்தீங்கன்னா கூட ஃபுல் வாயில் ப்ளவுஸ் தைக்கிறப்பெல்லாம் கண்டிப்பாக அந்த துணி வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ நீங்கள் இழுத்து பிடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக பெருசாக போயிடும். இப்போ ஒருக்கா தைச்சிட்டோம் இல்லைங்களா, மறுபடியும் இன்னொரு தடவை அதை வந்து மடித்து அடிக்கணும். ஸோ அப்படி மடிக்கிறதுக்கு முன்னாடி பாருங்கள், உள்ளே கொஞ்சம் அகலமாக இருக்கும் பீஸ். ஏன்னா நம்ம 1.5 to 1.5 inch வரைக்கும் அந்த பீஸோட அகலம் எடுப்போம். அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி வெட்டிட்டு அதுக்கப்புறம் தான் மடிக்கணும். ஸோ இதை வெட்டுறப்ப கண்டிப்பாக கவனமாக வெட்டுங்க. ஏன்னா இது வந்து கத்திரிக்கோள் வந்து ப்ளவுஸ் துணியில் படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. அப்புறம் பட்டுருச்சுன்னா அப்புறம் ஓட்டையாயிடுச்சுன்னா ரொம்ப போயிடும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து கவனமாக கட் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இப்போ அந்த மடித்ததை மறுக்க இன்னொரு தடவை மடிச்சுக்கிறோம். இப்போ அவங்க வந்து உள் பக்கமாக திருப்பி தைச்சிட்டு இருக்காங்க பாருங்கள். இது உள் சைடு தான், உங்களுக்கு வெளி சைடே வந்து தைக்க முடியினா கூட நீங்கள் அந்த மாதிரி கூட தைச்சிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்படி தைச்சா வந்து அந்த கரெக்டாக மடிக்கிறது நல்லா தெரியும், அதனால தான் இப்படி தைக்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்து எம்மிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த தையலை வந்துட்டு லாங் தையலாக விட்டுருவோம். ஏன்னா அப்போ எம்மிங் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுவும் நான்லாம் எம்மிங் பண்ணனா எனக்கு இந்த மாதிரி விட்டால் தான் ஈஸியாக இருக்கும். லாங் தையல் விட்டுட்டு எம்மிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த லாங் தையலை பிரித்து விட்டுருவாங்க. பாருங்கள், இப்போ வந்துட்டு அந்த எஜ்ஜில் இன்னொரு தையல் போடுறோம். ஸோ அதனால் அதை அப்படியே திருப்பி அடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வந்து வி அடிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து வி அடிக்கல, துணி மட்டும்தான் ஜாயின் பண்ணியிருந்தோம். ஏன்னா அந்த கழுத்துக்கு சீடி அடிச்சுட்டு வி அடித்தோம் அப்படின்னா அந்த எஜ்ஜில் ஒரு வி வரும் இல்லைங்களா, அது வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ அதனால் நாங்கள் எப்போவுமே வந்துட்டு வி வந்து இந்த கழுத்து அடித்து முடிச்சுட்டு தான் வி அடிக்கிறது. பாருங்கள், ஃபஸ்ட்டு வி அந்த எஜ்ஜிலையும் ரெண்டாவது வி வந்துட்டு, அதாவது கொக்கி வந்துட்டு அந்த டாட் பிடிக்கிற பாருங்கள் அந்த இடத்துலையும், மூணாவது கொக்கி வந்துட்டு பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துல, அப்புறம் நாலாவது கொக்கி வந்து அந்த பட்டியோட சென்டர் பாயிண்ட்டில் வச்சுக்கணும், அப்புறம் அஞ்சு வந்து கடைசியாக எஜ்ஜில் வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி கொக்கி வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக அந்த பட்டிக்கும் அப்புறம் அந்த டாட் பிடிக்கிற இடத்துலையும் நல்லா வந்து இழுத்து பிடிச்சிக்கும். அப்போ வந்து கப்பு வந்து நல்லா பர்ஃபெக்டாக உட்காந்துக்கும். இப்போ வந்துட்டு கையை தனியாக ஜாயின் பண்ணி பாடியை தனியாக ஜாயின் பண்ணி அப்புறமா அட்டாச் பண்ணுற மாதிரி இருந்தால் ஓகே. இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெயிட், அதாவது மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே தையல் தான் விட போகிறோம். அப்போ பாடியோட சுற்றளவு வந்து நம்ம பின்னாடி மட்டும்தான் அர்க்கத் பண்ணியிருக்கோம், ஆனால் ஃப்ரண்ட்டுக்கு எதுவுமே நம்ம பண்ணலை இல்லைங்களா. ஃப்ரண்ட்டுக்கு எப்படி தெரியும்? ஸோ அளவு எடுத்து தைக்கிறப்போ நீங்கள் ஃப்ரண்ட்டுக்கு எதுவுமே மார்க் பண்ண முடியாது எவ்வளோ அளவு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம பின்னாடி பக்கம் அர்க்கத் பண்ணியிருக்கோம் பாருங்கள், இந்த அளவுக்கே ஃப்ரண்ட்டுக்கும் நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதே அளவில் தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா டைட்டாக ஃபிட்டாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு தைக்கணும். இப்போ வந்துட்டு நம்ம அதே அளவையே வந்துங்க அங்கே மார்க் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு வந்து நீங்கள் ஷோல்டர் வந்து கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கணும், ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு தான் இங்கே வந்து மார்க் பண்ணணும். இப்போ வந்து கை ஜாயின் பண்ண போகிறோங்க. ஸோ கை ஜாயின் பண்ணுறப்ப அந்த ஷோல்டரோட தையல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம அந்த கையோட சென்டர் பகுதி அர்க்கத் பண்ணுறோம் பாருங்கள், அந்த இடத்த வச்சு தான் நீங்கள் தைக்கணும். அதுக்காக தான் அந்த கையோட சென்டர் மார்க் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்கிறது. அந்த சென்டர் மார்க் நீங்கள் தள்ளி தைச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கை வந்துட்டு உட்காராது, ஒன்றா ஏதாவது ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு தான் இருக்கும், அந்த பர்ஃபெக்டாகவே இருக்காது. ஸோ அதனால் சென்டர் பாயிண்ட்டை கரெக்டாக தைங்க. அதே மாதிரி பாருங்கள், ஆம்கோல் தைக்கிறப்பவும் ரெண்டு தையல் அடிப்பாங்க. ஃபஸ்ட்டு பாதியிலேருந்து தான் நம்ம அடிச்சுட்டு வருவோம், பாதியிலேருந்து அடிச்சுட்டு வந்துட்டு அதை திருப்பி அப்படியே தைச்சிட்டு போயிடலாம், அதுக்கப்புறம் இன்னொரு பாதி அடிச்சுக்கலாம். நாங்கள் இந்த மாதிரி தான் தைக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு தனித்தனியாக அடிச்சுட்டு கூட ரெண்டாவது தையலை ஒட்டுக்கா கூட விட்டுக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். இப்போ பாதியில் நிறுத்திட்டாங்க பாருங்கள், திரும்ப இன்னொரு பாதிக்கு தைக்க போகிறாங்க. பாருங்கள், நம்ம வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணியாச்சு பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு கையும் நம்ம வந்துட்டு ஜாயின் பண்ணிடலாம். அதே மாதிரி கை ஜாயின் பண்ணுறப்பவும் பாருங்கள், அந்த பாடி சுற்றளவுக்கு அர்க்கத் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அந்த அளவும் ஆம்கோல் சுற்றளவு கையில் அர்க்கத் பண்ணியிருக்கேன் பாருங்கள்,
அந்த அளவு ஒரே இடத்துல தான் மேட்ச் ஆகணும் உங்களுக்கு. ஸோ அப்படி இல்லாத பட்சத்துலேயே உங்களுக்கு வந்து கையை இழுத்து பிடிக்கும். ஸோ அதுவும் நீங்கள் வந்து கவனிக்கணும். அதுக்காக தான் அவங்க நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், அப்பப்போ செக் பண்ணுவாங்க. சப்போஸ் ஏதாவது லூஸாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து நம்ம கட் பண்ணுறப்ப சம்டைம் வந்து கொஞ்சம் ஏதாவது தள்ளிக்கிது கட் பண்ணிட்டோம்னா அந்த மாதிரி அது நம்ம கட் பண்ணுறதுல அந்த மிஸ்டேக் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. முடிஞ்சளவுக்கு நீங்கள் அதெல்லாம் இல்லாமல் தான் கட் பண்ணணும். ஸோ அப்படி வருதா அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அப்படி வந்து வரக்கூடாது. அந்த ரெண்டு அர்க்கத்துமே ஒரே அளவில் தான் இருக்கணும். இப்போ ரெண்டு கையுமே ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு சைடு ஜாயின் பண்ண போகிறோம். சைடு ஜாயின் பண்ணுறது இடுப்புலேருந்து ஜாயின் பண்ணுவோம் எப்போவுமே. பாருங்கள் அந்த ரெண்டு ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் நம்ம அந்த பாடியோட எக்ஸாக்ட் அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அந்த மார்க்கை ஃபஸ்ட்டு தைக்கணும். நாங்கள் வந்து ஃபுல்லாக தைக்க மாட்டோம், இந்த மாதிரி கொஞ்சமாக தைச்சி எடுத்துக்குவோம். ரெண்டு பக்கமுமே தைச்சி எடுத்துட்டு அப்புறமா அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் ஃபுல் தையல் விடுவோம். ஏன்னா முழுசாக தைச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது லூஸோ டைட்டோ இருக்குன்னா அது பிரிக்கிறப்ப ஃபுல்லாக பிரிக்கணும். இந்த மாதிரி செக் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு இடுப்பை வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. 32 இன்ச் நம்மளுக்கு இடுப்பு சுற்றளவு இருக்கணும். நீங்கள் இடுப்பு சுற்றளவு செக் பண்ணுறப்போ அந்த கொக்கி பீஸு சாரி வி பீஸ் இருக்கு இல்லைங்களா, வி பீஸ்க்கு உள் பக்கமாக தான் இருக்கணும். ஏன்னா வி பீஸு வந்து வெளியில் தள்ளிட்டு இருக்கிறது தான், அதனால் அப்படி இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்துட்டு 32.5 இன்ச் இருக்குது, உங்களுக்கு தெரியுதா? ஆ தெரியுது. ஸோ நம்மளுக்கு வந்து இன்னும் 1/2 இன்ச் கம்மி பண்ணணும். ஸோ நம்ம வந்துட்டு கொஞ்சம் சேர்த்து பிடிச்சிக்கலாம். பாருங்கள் இப்போ இந்த மாதிரி செக் பண்ணிட்டீங்கன்னா அது கீழே மட்டும்தான், அதனால் ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக அடிச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதாவது பிரிச்சுட்டு இருக்கணும். அதுக்காக தான் இப்போ வந்து நம்ம அப்படியே அடிச்சிக்கலாம். ஏன்னா 1/2 இன்ச் தான், நமக்கு தெரியல அப்புறம் 1/4 இன்ச் எவ்வளோ பிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் சைடு ஜாயின் பண்ணுறது நான் நல்லா உங்களுக்கு பக்கத்தில் காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு பார்ட்டும் பேக் பார்ட்டும் வந்துட்டு அந்த அர்க்கத்துக்கு நாங்கள் மார்க் பண்ணியிருப்போம் பாருங்கள். அதை சரியாக பிடிச்சிட்டு உள்ளே அந்த தையலும் கரெக்டாக இருக்கணும், கையோட ரெண்டு பக்க தையலும் சரியாக இருக்கணும். அப்படி பிடிச்சிக்கோங்க பாருங்கள். அவங்க கையை அந்த பக்கம் வர வரைக்கும் எடுக்கவே மாட்டாங்க. உங்களுக்கு இந்த சென்ட்ரல் அப்படி பிடிச்சிக்கிட்டு தைக்கிறப்போ தையல் நேராக வராதுங்கிற டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கங்கே ஒரு டாட் வச்சுக்கோங்க, வச்சுட்டு கூட நீங்கள் அடிங்க. அந்த பக்கத்தில் ஆம்கோல் கிட்ட கொண்டு போகிறப்ப மட்டும்தான் அந்த கையவே எடுப்பாங்க. அப்படி எடுத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த கை வந்து கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும், அதாவது கை பாடி எல்லாமே வந்துட்டு கரெக்டாக இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, எனக்கு சைடு ஜாயின் பண்ணுறதுல அது சரியாக வரமாட்டேங்குதுங்க, எனக்கு வந்து தைக்கிற வீடியோ போட்டு காட்டுங்கன்னு. நான் இதிலே உங்களுக்கு காட்டுறேன், ஆனால் கண்டிப்பாக தனி வீடியோவும் உங்களுக்கு போடுறேன். ஸோ அதில் இன்னுமே நான் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லி கொடுக்குறேன். பட் ஆனால் இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு தைக்கணும். இப்போ வந்து தலவு கையோட அந்த சுற்றளவு ஒர்க்கை மார்க் பண்ணிவிட்டு அப்படியே தைச்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு எக்ஸ்ட்ரா தையல் விட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா தையல் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு விட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு இன்னொரு பக்கம் அதே மாதிரி ஜாயின் பண்ணுறோம். இப்போ முன்னாடியே நம்ம வந்து குட்டியை கொஞ்சம் அடிச்சிருந்தோம் இல்லைங்களா, ஸோ அதுக்கு பக்கத்தில் நம்ம வந்து அடித்தா போதும். ஏன்னா 1/2 இன்ச் தான் நம்மளுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. ஸோ மைல்டாக பிடிச்சா போதும். பாருங்கள் இப்போ இன்னும் நல்லா க்ளோஸில் காட்டுறேன். இந்த பக்க சைடு அர்க்கத்தில் இருக்குது, இந்த பக்க சைடு அர்க்கத்துலேயும் கை வச்சு பிடிச்சிருக்காங்க. ரெண்டும் ஒரே இடத்துல வச்சு பிடிச்சிட்டு உள்ள தையலும் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு பாருங்கள், கையை எடுக்கவே இல்லை. அந்த பக்கத்தில் போக வரைக்கும் அந்த கையை விடலை, ஏன்னா விட்டால் கண்டிப்பாக அது நகர்ந்துடும். பக்கத்தில் போனதுக்கப்புறம் தான் குத்தி விட்டு தான் நிறுத்துகிறாங்க. ஸோ இப்படி பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சைடில் எந்த ஒரு பிரச்சனையுமே வராமல் ஈஸியாக தைச்சிக்க முடியும். அப்புறமா ஃபஸ்ட்டு கை நம்ம வந்து அந்த தலவு கை தைச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த அளவே எடுத்து வச்சு மார்க் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் தனியாக கூட அளவு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க, அது உங்கள் இஷ்டம்தான். அவ்வளோதாங்க, ப்ளவுஸே தைச்சி முடிச்சாச்சு. பாருங்கள் தைச்சி முடிச்சிட்டோம். இந்த கை அந்த சைடு ஜாயின் பண்ணுறது பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெயிட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்படி நல்லா ரெண்டு பக்கம் அளவையும் பிடிச்சி தைச்சிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கும் வரும். ஸோ கண்டிப்பாக நான் வந்துட்டு சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு இன்னுமே உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லி கொடுத்து ஒரு வீடியோ போடுறேன். பாருங்கள் ப்ளவுஸ் வந்துட்டு நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். சரி இதை கொக்கி கட்டிட்டு நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பாருங்கள் ப்ளவுஸ் வந்துட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். நான் வந்து போட்டோ காட்டியிருக்கேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக எனக்கு வந்துட்டு லைட்டாக லூஸ் இருக்குது, இது ஏன்னு நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். மற்றபடி எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. பாருங்கள் கை எல்லாமே நான் கொஞ்சம் லூஸாக தான் போடுவேன். அது இல்லாத இது ஃபுல் வயர் ப்ளவுஸ் தான். ஸோ தண்ணியில் போட்டால் கொஞ்சம் வந்து சுருங்கும். எனக்கு அது இல்லாமல் நான் கொஞ்சம் லூஸாக போட்டு தான் பழக்கம், அதனால நான் இப்படி தான் தைச்சிருக்கேன். நான் பின்னாடி வந்து எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. தெரியுதுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பாடி வந்து லூஸாக தான் இருக்கு பாருங்க. எனக்கு அந்த கழுத்தோட இறக்கம் இது எல்லாமே வந்துட்டு எனக்கு கரெக்டாக இருக்கு. நல்லா முதுகு வந்து இப்படி இந்த மாதிரி எனக்கு ஃபுல்லாக இறக்க வச்சு போட்டால் தான் பிடிக்கும். ஸோ அதனால நான் இவ்வளோ இறக்க வைப்பேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நார்மல் இறக்கத்தை விட
கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுக்கேன். நார்மலாக இவ்வளோ தான் வைப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. எனக்கு வந்து நீட்டுப்பெல்லாம் நல்லா கவர் ஆனால் தான் பிடிக்கும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டரோட அகலம் என்னை வந்து ஆரஞ்சு தான் வச்சுருக்கேன், உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். எனக்கு ஷோல்டரோட அகலம் இந்த கழுத்தோட அகலம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் பாடி மட்டும் லூஸாக இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம அளவு எடுக்கிறப்போ வெறும் பாடியில் அளவு எடுக்க போகிறதில்ல, கண்டிப்பாக நம்ம பாடியில் துணி போட்டிருப்போம். இப்போ நான் வந்து இப்போ அளவு எடுக்கிறப்ப நைட்டி போட்டிருந்தேன். ஸோ நைட்டினா நம்ம உள்ளே வந்து இன்னர் போட்டிருப்போம், நைட்டி அதெல்லாம் திக்காக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம இழுத்து பிடிச்சாதான் அந்த ஒரு எப்படி சொல்றது கரெக்டான அளவு கிடைக்கும். நம்ம வந்துட்டு எல்லாத்துக்கிட்டையும் பாடியில் அவ்வளோ டைட்டாக எடுக்க முடியாது. என்ன தான் நீங்கள் வந்து பிடிச்சாலும் லைட்டாக லூஸ் வரதான் செய்யும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஃபுல் பாடி பிளவுஸு. இப்போ நம்ம இதே லைனிங் பிளவுஸ் தைச்சிருந்தா வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இவ்வளோ லூஸ் வரவே வராது. கிட்டத்தட்ட மொத்தத்துக்கு ஒரு 1/2 இன்ச் லூஸாக இருக்குன்னு எனக்கு தோணுது. இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சும் இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சும் பிடிச்சி எனக்கு கரெக்டாக இருக்கும். இதுவே வந்துட்டு லைனிங் பிளவுஸ் அப்படின்னா அப்படி நல்லா திக்காக இருக்குமா? ஸோ கரெக்டாக இருக்கும். ஃபுல் வாயில்னா கண்டிப்பாக கொஞ்சம் லூஸ் கொடுக்கும். நான் மற்ற பிளவுஸ் தைக்கிறப்ப கூட அதாவது கட் பண்ணுறப்ப உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்துட்டு ஃபுல் வாயில் பிளவுஸ் வந்து கட் பண்ணுறீங்க அப்படின்னா தைக்கிறப்போ அளவு பிளவுஸை விட கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு பக்கம் கம்மியாக தேங்க, அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு பாடி ஃபிட்டாக இருக்கும், இல்லாட்டினா லூஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ரீசனுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். நம்ம பாடியிலே அளவு எடுத்தாலுமே தைக்கிறப்ப மைல்டாக வந்துட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு நீங்கள் கம்மி பண்ணியே தேங்க. நான் வந்து அப்படியெல்லாம் தைக்கலை, என்ன அளவு எடுத்தோமோ அப்படியே தான் தைச்சோம். எனக்கு இடுப்பெல்லாம் கரெக்டாக இருக்கு, இடுப்பு நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சோம், அதெல்லாம் எனக்கு கரெக்டாக இருக்கு. பாடி வந்து யாராவே இருந்தாலும் இப்போ அவரே எடுத்தாலும் கூட ரொம்ப இழுத்து பிடிக்க முடியாது. ஸோ அதனால அது சும்மா மைல்டாக லூஸ் வரும். இதுக்காக தான் சொன்னேன், கஸ்டமர் கிட்ட நீங்கள் முன்னாடியே சொல்லிடுங்க, லைட்டாக லூஸாகவோ இல்லை டைட்டாகவோ இருக்கலாம், அதை நம்ம வந்து போட்டு பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னு சொன்னேன். ஸோ நாங்கள் தைக்கிற ப்ளவுஸ் இப்படி தாங்க இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு நான் போட்டே காட்டியிருக்கேன், நான் எதுவுமே பண்ணலை, நாங்கள் ஸ்டிச் பண்ணினதை அப்படியே உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். ஸோ இப்படி தான் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதே மாதிரி நீங்கள் மெத்தடில் கட் பண்ணுங்கள், அளவு எடுத்து கட் பண்ணுறதை இதே மாதிரி கட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் ஒருவேளை ஃபுல் வாயில் ப்ளவுஸில் தைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி பாடியில் மட்டும் இடுப்புக்கு நம்ம முடிஞ்சளவுக்கு டைட் பண்ணிடுவோம், பாடியெலாம் அவ்வளோ டைட் எடுக்க முடியாது. ஸோ பாடி தைக்கிறப்ப மட்டும் ஒரு 1/4 இன்ச் மட்டும் கம்மி பண்ணும் போதும், அதாவது மொத்தத்துக்கு 1/2 இன்ச், அதாவது இந்த பக்கம் 1/2 இன்ச்னா மொத்தத்துக்கு 1/2 இன்ச் வந்து கம்மி பண்ணி தேய்ங்க. இதே நீங்கள் வந்துட்டு லைனிங் தைக்கிறீங்க அப்படின்னா என்ன அளவு எடுக்கிறீங்களோ, நல்லா டைட்டாக அளவு எடுக்கிறீங்க அப்படின்னா என்ன அளவு எடுக்கிறீங்களோ அதை வந்து அப்படியே தேய்ங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக தான் இருக்கும். எனக்கு நாங்கள் ரெகுலராக தைக்கிறோம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் பார்க்குறப்பவே உங்களுக்கு வந்து தெரியும் கண்டிப்பாக வந்து எப்படி இருக்கு. கையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக, ஏன் அதான் இந்த இடத்துல வந்து நமக்கு லூஸாக இருக்கு, பாடியே லூஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஷோல்டர் லூஸாக தான் இருக்கும். ஸோ அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இப்போ தண்ணியில் போட்டுட்டு கண்டிப்பாக இது சிங்க் ஆகுங்கிறதுனால தான் நான் வந்து அதுக்கப்புறம் டக் பிடிக்கல, சரி வேணும்னா சிங்க் ஆகலைன்னா நம்ம டக் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். ஸோ அதனால் எனக்கு அப்படி இருக்குது, மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு நான் எப்படி வந்து தைக்கணும்னு நினச்சனோ அதே மாதிரி கரெக்டாக இருக்குது, நெக்கோட இறக்கும் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் வந்துட்டு எந்த மாதிரி தைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்க, இன்னைக்கு வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப திருப்தியாக நாங்கள் அதை எடுத்து அதை கட் பண்ணி அதை எப்படி தைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் போர்ஷனும் உங்களுக்கு வந்து நான் போட்டிருக்கேன், தனித்தனி வீடியோவே போட்டிருக்கேன். மேபி வீடியோவில் நான் நிறைய பேசியிருக்கலாம், ஏன்னா நான் நிறைய விஷயத்த உங்ககிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால நான் நிறைய பேசியிருக்கலாம். ஆனால் ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்லணும் அப்படிங்கிறதுனால தான் நான் அவ்வளோ தூரம் பேசியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக என்னுடைய இந்த 3 வீடியோவும் பார்த்துட்டு உங்களால் கான்ஃபிடண்ட்டாக தைக்க முடிஞ்சுது, நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் தைச்ச ஃபோட்டோவை இப்படி மாதிரி போட்டு கூட காட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை, என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. ஸோ இன்னுமே எனக்கு வந்து இன்னும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும், நான் இன்னும் நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப வந்து அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி எனக்கு வந்துட்டு ஃபோட்டோ எடுத்தும் அனுப்பலாம், இல்லை நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கனாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். உண்மையாலுமே உங்களுக்காகவே இந்த வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக டைம் இப்போ எவ்வளோ தெரியுங்களா, நைட்டு 1:30 இப்போ தான் ஸ்டிச் பண்ணி நான் போட்டே பார்த்தேன். ஸோ ஏன்னா பகலில் எனக்கு சுத்தமாக டைமே இருக்கிறதில்ல, கடையிலேயே வேலை சரியாக போயிடுது. ஸோ அதனால் சுத்தமாக டைமே இருக்கிறதில்ல, அதனால தான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து தைச்சி வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. அதே மாதிரி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ
எப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்துடும். ஸோ இந்த வீடியோஸை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.